ஹாய், ஹலோ, வெல்கம் டு கொடை ரேடியோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1930 பிப்ரவரி 28 நாள் இந்த உலகமே வந்து வேப்பில் ஆழ்ந்துச்சுங்க. அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. நோபல் பிரைஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஏதாவது யூனிக்காக சாதனை பண்ணால் மட்டும்தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நேஷ்னல் சயின்ஸ் டேவாக இவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரோ அந்த டேவை தாங்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதாவது பிப்ரவரி 28 தான் நம்மளுக்கு வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே. அப்படி என்னடா இவர் நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு சாதனை பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வர ஒளிக்கற்றை ஒரு பொருள் மேலே வந்து படும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதோட எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காருங்க. இந்த ஃபார்முலா தான் நிறையா டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அல்லது எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்கனாலும் அதில் இவரோட எஃபெக்ட் தாங்க யூஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் கெஸ் பண்ணலீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டோட கிரேட் சயின்டிஸ்ட் சர் சி வி ராமனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ராமன் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7 1888 திருச்சியில் இருக்கிற திருமனை கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க பிறக்கிறாரு. இவரோட அப்பா நேம் வந்து சந்திரசேகரர். இவரும் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் தாங்க. ஆனால் திருச்சியில் கிடையாது, விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் ராமன் வந்து தன்னோட ஸ்கூல் லைஃப்பை வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ஸ்கூல்லையே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. அங்கே இருக்கிற ராமனோட கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பவுமே கிளாஸ் நடத்தும்போது ஒரு சம் போடுறாருன்னா அந்த சம்முக்கு வந்து யாராவது ஆன்சர் சொல்ல சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாத்தியார் வந்து, ராமன் நீ சொல்லாத, மற்றவங்க எல்லாரும் சொல்லட்டும், எல்லா சம்முக்கு நீ ஏன் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துருவார். அந்தளவுக்கு ராமன் வந்து தன்னோட படிப்பில் வந்து கெட்டிக்காரத்தனமாக இருந்திருக்காரு. இதுக்கடுத்ததாக அவருக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதனால் சென்னை மாநில கல்லூரியில் பிஏ ஃபிசிக்ஸையும் எம்ஏ ஃபிசிக்ஸையும் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அவர் படிக்கிற காலகட்டத்திலேயே முப்பரிமாண கண்ணாடி தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு. இந்த உருவாக்கினதை கொண்டு போய் தன்னுடைய பிரின்ஸிபால்டையும் கிளாஸ் டீச்சர்டையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்படி சப்மிட் பண்ணிவிட்டு, இது சப்போர்ட் பண்ணுங்கள், இது அறிவியல் கண்டுபிடிப்போடு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் 1 week ஆகியும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிப்போச்சு, தன்னோட கண்டுபிடிப்பை வந்து இப்படி எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு. பட் ஆனால் இவரோட முயற்சி வந்து கையுள்ள, இவங்க சப்போர்ட் பண்ணலன்னு வேறு வகையில் ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் அறிவியல் மாநாடு கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கழகத்தோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட நேமும் அந்த அறிவியல் கண்டுபிடிப்போட டெஃபினிஷனும் போட்டு புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே தன்னோட கண்டுபிடிப்பையும் தன்னோட டெஃபினிஷனையும் சேர்த்து எழுதி லண்டன்ல வந்து சப்போர்ட் கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்கும்போது ரொம்ப வியந்துட்டாங்க. ஒரு இந்தியருக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரையும் அவரோட கண்டுபிடிப்பையும் சேர்த்து ஒரு புக்கை வெளியிட்டாங்க. லண்டன் வந்து புக்காக போட்டு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கே தெரியும் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு வந்து நம்ம தமிழர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம். காலேஜ் லைஃப் முடித்தோடனே ராமன் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி வந்து லண்டனில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அவரால் லண்டன் போக முடியல. சரி, இங்கேயே ஏதாவது அறிவியல் துறையில் சார்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த துறைக்கு உண்டான வேலை எதுவும் கிடைக்காதனால கொல்கத்தாவில் ஒரு கணக்காளராக வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாரு. அவர் கணக்காளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட மைண்ட் தாட்டு போகிற என்ன சொல்லுதுன்னா, ஒளி சிதறல் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவார்னா, எப்பப்போ டைம் கிடைக்குதோ, எப்பப்போ ஃப்ரீ டைம் அதிகமாக இருக்குதோ, அந்த டைம்லாம் கொல்கத்தாவில் இருக்கிற இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்துக்கு போய் தன்னோட ஒளிசிதற ஆய்வு வந்து நடத்திட்டு இருப்பார். இப்படியே ஒரு 10 years தன்னோட ஆய்வு வந்து நடத்திட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1917 கொல்கத்தா யூனிவர்சிட்டியில் இயற்பியல் ஆசிரியராக சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா யூனிவர்சிட்டியில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐரோப்பாவில் ஒரு சயின்டிஸ்ட் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வந்து கொல்கத்தா யூனிவர்சிட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வைட்டுக்கு வந்து சர் சி வி ராமன் வந்து கப்பலில் ஐரோப்பா கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி கப்பலில் போகும்போது அவருக்கு ஒரு தாட் வருது, என்னென்னா கடலும் வானமும் ஏன் நீல நிறத்துலேயே இருக்குது, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரியனால தான் இந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஒளிச்சிதற ஆய்வில் வந்து ரொம்ப வேகமாக ஈடுபடுறாரு. அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1928 ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாரு. ராமன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மேலே ஒளி வந்து விழும்போது அதனுடைய அதிர்வெண்ணும் அதனுடைய அலைநீளமும் மாறும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காருங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கடல் பார்க்குறீங்கன்னா அது நீல நிறமாக காட்சி அளிக்கும். ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து 7 வண்ண நிற கதிர்கள் வெளிவரும். அதில் நீல நிற கதிர்கள் வந்து
ரொம்ப குறைந்த அலைநீளத்தை கொண்டு இருக்கும். இந்த குறைந்த அலைநீளம் கொண்ட கதிர்கள் வந்து கடற்பரப்பில் இருக்கிற ஆக்சிஜன் மேலே வினை புரிஞ்சு நீல நிறத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதனால தான் கடல் ஃபுல்லும் நம்மளுக்கு நீல நிறமாக இருக்கிற மாதிரி காட்சி அளிக்குது. ராமன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கண்டுபிடிக்கவும், அப்புறம் எலும்போட தன்மையை வந்து ஆய்வு செய்யவும், நம்ம ரத்த குழாயில் ஏதாவது அடப்பு இருந்தால் அதை கண்டுபிடிக்கவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஇ மற்றும் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் டிரான்சிஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கருவிகளில் பயன்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியில் ராமன் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1930 பிப்ரவரி 28வது நாள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நிறைய விருது வாங்கியிருக்காரு, அது என்னென்னு பார்க்கலாம். 1924வது வருஷம் லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோட பெல்லோஷிப் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டது. பெல்லோஷிப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் பதவி அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1929வது வருஷம் பிரிட்டிஷ் வந்து நைட்ஹூட் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இவருக்கு கொடுத்தாங்க. 1929வது லண்டன் அரசியார் வந்து சர்பட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டோட ரொம்ப உயரிய பதக்கமான மேட்சியூச்சி அப்படிங்கிற பட்டம் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைசூர் அரசர் ராஜ்சபா பூசன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து 1935 இவர் கொடுத்தாங்க. பிலிடெல்பியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பிராங்க்லின் அப்படிங்கிற பதக்கத்தை வந்து 1941 இவங்களுக்கு கொடுத்தாரு. அடுத்து வந்து இந்தியாவோட ரொம்ப பெரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து 1954 அவர் கொடுத்தாங்க. ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டு கொல்கத்தாவில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ராமன் ஆய்வுக்கூடம் அப்படிங்கிறத இவரே ஆரம்பித்து இவரே அதுக்கு ஓனராக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் கடைசி காலம் ஃபுல்லாக அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு நவம்பர் 21வது தேதி 1970 வந்து அவர் இறந்துட்டாருங்க. சர் சிவி ராமனோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, விடாமுயற்சியோடு நம்ம அந்த விஷயத்துக்கு போராடினோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த வித டவுட்டும் இல்லைங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் ஆர்வமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும், அதாவது சின்ன சின்ன இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம கொட ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.